நகைச்சுவை ஆன்மீக சேரத்துக்கு தான் இப்போ நம்ம நான் உண்மையில நான் சொல்றேன் ஷூட்டிங் கும்பகோணம்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள். ஆனால் முக்கியமாக இருக்கிற இப்போ திருவண்ணாமலைன்னா நம்ம அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் நல்லா மெயின்டைன் பண்ணி, அது கூட மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மயில்சாமி தெரியும் உங்களுக்கு, அதாச்சும் கார்த்திகை தீபத்துக்கு அப்போ இதுக்கு வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டு அவர் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவார். எவ்ரியர் நானும் அதுக்கு கொடுப்பேன். அதாச்சும் வந்துட்டு அந்த கோவில் கோபுரத்துக்கு லைட்ஸ் போடுறதுலேருந்து, அப்புறம் அந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாக மாலை போடுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கோவில் இந்த மாதிரி நான் கும்பகோணம் ஷூட்டிங் போக சொல்ல நிறைய கோவிலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் போட்டு கொடுத்துருக்கோம், எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா கோவில்கள் சரியாக பராமரிக்கல. சரி, இது பண்ணலாமா? நிறைய பண்ணல. நீங்கள் எவ்வளவே பண்ணாலும் பத்தாது, நிறையான்னு சொல்ல முடியாது, அது பத்தாது. அப்போ கோவிலுக்காக பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, பக்தர்கள் உண்மையாக. நான் பயங்கர பக்தன், நான் சிவன் பக்தன், நான் செய்யணும்னு நிறைய ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அப்போ அது கரெக்டான ஒரு ஆட்கள் கையில் இருந்தால் சத்குரு சொன்ன மாதிரி அது நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு கோவில்களுடைய ஆன்மீகம் நாட் ஒன்லி கோபுரம் மெயின்டைன் பண்ணுறதுல ஸ்பிரிச்சுவலாகவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலியோட வெளியே போனோம்னா, நம்ம இப்போ இங்கே எங்கள் வீட்டில் வந்து மருந்தீஸ்வரர் கோவில் போகிறோம், இங்கே கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, அது நல்லபடியாக பண்ணலாம். ஸோ அது எனக்கு சரிப்பட்டது, அதனால் சத்குருவோட நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு சத்குரு சொன்னால் மாதிரி 25 பேர் செலக்ட் பண்ணுன்றாங்களா, அதை செலக்ட் பண்ணும்போது நான் கூட வந்து நிற்பேன். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, எனக்கு கோவம்லாம் கிடையவே கிடையாது. என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போகும்போது அது ஆரம்பத்திலேயே அது கமெண்ட்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டா, இப்ப நான் படத்துல கலாய்க்காத விஷயங்களே இல்ல. என்னன்னா ஒரு விஷயம் போகும்போது நம்ம ஆரம்பத்துல அதை கலாய்ச்சிட்டா அதுக்கப்புறம் காமெடி ஆயிடும், புரியுதுங்களா? அப்ப இது வந்து ஒரு காமெடியான விஷயம் கிடையாது. இது உண்மையிலே தமிழ்நாட்டுல உண்மையிலே தமிழனுக்கு உண்டான ஒரு 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 உணர்வு பூர்வமான ஒரு விஷயம், அது வந்து தப்பா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சத்குருகிட்ட கேட்டு இதை நம்ம பேசணும், மீடியாவை கூப்பிட்டு மீடியாவில் வச்சு பேசணும். இது சும்மா இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் கலாச்சாரம் இது காமெடி ஆகிட்டு போகிற விஷயம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். See, I want to say this. Let me say this in English so that I don't say something wrong in Tamil. See, this is not a protest. This is not an agitation. This I am seeing as a responsible behavior for a citizen of this country. That before election, every citizen should express what should happen in this country. If we don't do that, we are unfit for democracy. Election ku munadi onnu solla mattom enna vena ni mudinjapram aalro adukapram protest panikro adukapram ellar uyir edukro pala vidama road block pandro railway block pandro idu venda namakku indha na 5 point sonna neenga yaar 5 point pathi kekla neena neenga ஒன்று காவேரி 12 மாதம் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் எடுங்க. எதுக்கு முடியாது, எல்லாமே சயின்ஸ் இருக்குது, இது ஒன்றும் புது சயின்ஸ் இல்லை. இன்னொன்று, நம்ம கல்வி எந்த மட்டத்தில் இருக்குது? நாம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து ஒரு தடவை என்ன பண்ணோம்னா, முக்கியமாக லிட்ரஸி கொண்டு வந்தோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கொஞ்சம் பேர் ரொம்ப திறமைக்கரமாக வளர்ந்துட்டாங்க, எங்கெங்கேயோ போயிருக்காங்க, உலகத்தில் பல செயல் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போது நம்ம ஜனத்தொகை 50% 30 வயசு கீழே இருக்கிறப்போ நம்ம எஜுகேஷனும் வேறு லெவலுக்கு போகணும், இந்த நாடு முன்னேற்றமாக போகணும்னா இன்னொரு லெவலுக்கு போகணும். அது செய்கிறதுக்கு கவர்மெண்ட் கையில் திறமை இருக்குதா? கட்டாயமாக இல்லை, 100%. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவனால் இது செய்ய முடியாது. இதுக்கு நாம வெளியிலேருந்து இன்வைட் பண்ணணும், இப்போ மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ தான் நடக்கும். இப்போ தோராயமாக ஒரு $25 billion அளவுக்கு எஜுகேஷனு வருஷத்துக்கு வெளிநாட்டு போகிறாங்க, நம்ம குழந்தை எல்லாம் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு, அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கே இப்போ போயிருக்கிறாங்க அவ்வளோ பேர். இதெல்லாம் நம்ம இங்கே நிறுத்துக்கணும்னா, நம்ம மக்கள் இங்கே படிக்கணும், உயர்ந்த நிலையில் கல்வி இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடக்குதா? நீங்கள் ஏதோ ஒரு 2% பட்ஜெட்டில் கொடுத்துட்டா, இதில் 68% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே எஜுகேஷனில், 68% வெறும் சம்பளத்துக்காக போய்க்குது. என்ன டெவலப் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். இன்னொன்று, இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸில் முன்னேற்றமாக 5 வருஷத்தில் நான் சொன்னது ஒரு இதாக வச்சு, நீங்கள் எல்லா தமிழ் மக்கள் எல்லாமே சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிக்கிறாங்க. சிங்கப்பூர் உருவாக்குனது தமிழ் மக்கள் தான், மறந்தே போச்சு நமக்கு. எதுக்கு அங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிறோம், இங்கே உருவாக்க முடியலையா? நான் சொல்கிறது 10 வருஷத்துக்குள்ள சிங்கப்பூரில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாமே சென்னைக்கு வரணுன்ற மாதிரி பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கையில் எல்லாம் இருக்குதா? இல்லை, ப்ரைவேட்டாக வரணும். எங்கேருந்து வரணும்? எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குதா? இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரணும். இது எல்லாம் செய்யணும்னா ப்ரைவேட் பிஸ்னஸ் தானே பண்ண முடியும், அப்போ தானே நடக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்காக இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா 10-12 நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் நீங்கள்.
அது ஒன்றும் சாமானியமாக இல்லை. உங்களுக்கு புரியல நினைக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க உங்களுக்கு தெரியல. நமக்கு தெரிய ஒரு யோகா சென்டருக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு பில்டிங்கை ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே அலையணும். ஆஃபீஸ் 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 இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாப்பனீஸ்க்கு ஒரு சிங்கிள் விண்டோ சென்டரில் பண்ணியிருக்காங்க. அங்கே சக்கன் ஆகுது, ஒரே ஒரு ஆஃபீஸர் போய் பார்த்தா முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது ஒரு ஆஃபீஸர் கூட வேண்டாம். நீங்கள் சட்டம் என்னன்னு சொல்லுங்கள், நான் முடிச்சுக்கிறோம் ஆன்லைன்லேயே. இப்போ நான் அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்குறோம், நாம் அங்கே எல்லாம் நடத்துறதுக்கு 40 நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் ஆகி டேக்ஸ் நம்பர் எல்லாம் வந்துடுச்சு 40 நிமிஷத்தில். எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு. இது என்ன இது, சும்மா ஆஃபீஸில் உட்காந்து இப்படி இப்படி பண்ணா எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகி வந்துச்சு 40 நிமிஷத்தில். இங்கே ஒரு கம்பெனி செட் பண்ணணும்னா 3-4 மாதம் ஆகுது. எல்லோரும் தெரிஞ்சிருந்தது மேலேருந்து கேவருக்கு எல்லாம் போய் பார்க்கணும், சார் 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 அண்ணி அப்படி பார்த்தாலே 3-4 மாதம் ஆகுது. நீங்கள் எப்படி தொழில் வளர்த்த போகிறீங்க? தொழில் வளராமல் நாடு வளமாக நாளம் வாழ முடியுமா நான் கேட்குறேன். ஆனால் சராசரி மழையளவு பார்க்கும்போது 2010 இப்போ பார்க்கும்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு -45, இப்போ வெறும் +27 இந்த தடவை. இல்லை இல்லை 24 நான் சொல்றது எக்ஸாக்டா 2010 சராசரி மழை 24% கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு -45 இப்போ பார்த்தீங்கன்னா போன ஆண்டு -4 இப்போ +4 இருக்கு. தமிழ்நாடு சும்மா நான் சொல்றது இல்லை, எல்லாமே டாக்குமெண்டா இருக்குது. இப்போ இந்த காவேரி குக்கூரலானே இந்த ஒரு வருஷத்தில் இந்த வைரஸ் கோவிட் வைரஸ் நடந்திருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம தன்னார்வ தொண்டர்கள் போய் இப்போது வாட் யூ சார் 11 மில்லியன் ஒரு 1,10,00,000 மரம் விவசாயி வச்சுருக்காங்க. 13,000 விவசாயி 1,10,00,000 மரம் செடி வச்சுருக்காங்க. அவருக்கு இப்போ சப்சிடி இருக்குது, கர்நாடகாவில் சப்சிடி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் சப்சிடி கொடுக்கல, நாம் கேட்டே இருக்கிறோம், இன்னும் ஆகலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம என்வாயன்மெண்ட் மினிஸ்டரில் சப்சிடிக்கு பேசியிருக்கிறோம், ஆல்மோஸ்ட் இன்னும் முடிகிற மாதிரி இருக்குது. அது வந்துருச்சுன்னா விவசாயிக்கு ஒரு மரத்துக்கு 125 ரூபாய் சப்சிடி வரப்போகுது. எப்போ சப்சிடி வருது, மார்க்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் மரம் வச்சிங்கன்னா உங்கள் உபயோகத்துக்கு நீங்கள் வெட்டினாலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இப்படி இருக்கிறது சட்டம். இப்போ நாம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்லேயே நீங்கள் சேல் பண்ண முடியும். முக்கியமானது என்னென்னா நம்ம நாட்டில் இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் என்ற வார்த்தையே நம்ம மொழியில் இருக்கக்கூடாது. என்னத்துக்குன்னா அந்த நிலை முடிஞ்சு போச்சு. நமக்கு ஃபாரஸ்ட்டில் எந்த ப்ரொடியூஸ் எடுக்க முடியாது. நமக்கு மரத்து தேவை இருக்குது. நாம் ஒரு வீடு கட்டணும்னால ஒரு இது பண்ணணும்னா எல்லாத்துக்கும் மரத்து தேவை இருக்குது. நாம் அந்த மரம் வளர்த்துக்கணும் நம்ம ஜமீனில். இது பண்ணாதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் போக முடியும். என்னத்துக்குன்னா 84% ஜமீன் இப்போ உளுமையில் இருக்குது. இப்போ வேற எங்கே போய் மரம் வைக்க போகிறீங்க? வச்சா விவசாயி தான் வைக்கணும், அவனுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கணும். தமிழ்நாட்டில் 70,000 விவசாயி இந்த நம்ம கூட சேர்ந்து இந்த மர விவசாயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 பேர் போய் இன்டர்வியூ பண்ணிடலாமே.